தினமும் தியானம் செய்வதால் என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். கடைசியறை வேண்டுமென்றால் சின்ன சிறு சின்ன பிள்ளைகள் பெண்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தினம் தியானம் செய்ய வேண்டும். போதம்பா பிறவி, எனக்கு பிறவி கொடு, நான் ஏற்றுக்கிறேன். நான் பெண் பிறவி மட்டும் கொடுக்காது. அப்ப பெண் பிறவி பொல்லாததோ இல்லை உயர்ந்ததுதான். எந்த ஓதேசன் நீ பெற முடியும்? எந்த ஆசானிட்டு பெற? நீ இப்போ ஆசானிட்டு கேட்டு ஒன்று ஆதி ஒன்று ஜென்மத்தை கடைத்தேற்ற போகிறேன். உங்கள் பால் யார் கருணை காட்ட போகிறான்? பெண் பிறவி உயர்ந்துன்னு நினைக்கிறேன். எந்த ஆசானிட்டு நீ பேச முடியும்? ஒரு பெரிய ஸ்தலத்துக்கு போக முடியுமா? தனித்து நீ போக முடியுமா? தனித்து வெளியே தான் போக முடியுமா? பிறவி வேண்டும் எனக்கு. வேண்டாம் வேண்டாம், பெண் பிறவி வேண்டாம். என்ன காரணம்? பெரியோர் தொடர்பு கொள்ள முடியவில்லை, வெளியே செல்ல முடியவில்லை, யாரும் பேச முடியவில்லை. பேசினால் கைவனாக இருக்கிறான், சந்தேகப்படுகிறான். எங்கும் செல்ல முடியாத ஒரு பலகீனமான பிறவி எனக்கு கொடுத்துட்டியே. நான் என்னையா செஞ்சேன் உனக்கு பாவம்? என்னையா உனக்கு அப்படி பாவம் செஞ்சிட்டேன்? பெரியோர்கள் சந்தித்து பேச எனக்கு வாய்ப்பு இருக்கா? நானா தனித்து செல்ல எனக்கு யோகி இருக்கா? ஏயா இப்படி எனக்கு ஒரு பிறவி கொடுத்தேன்? போதும், நான் இந்த ஜென்மத்தை எனக்கு நான் செய்த பாவம் பெண் பிறவி கொடுத்துருக்கிறேன். நீயாவது அடுத்த ஜென்மத்தையாவது ஒரு ஆண் பிறவியாக எடுத்து, பெண் பிறவியை நான் குறை சொல்லவில்லை. பெரிய ஒரு தினம் பூஜை செய்வோ, பெரிய ஸ்தலங்களுக்கு செல்லவோ, தனித்து செல்லவோ முடியாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேணும். 18 வயசு ஆச்சுன்னா தாய் தந்தை திருமணம் செஞ்சுச்சுவான். அப்படி பண்ணிருந்தா கூட என்ன செய்வான்? என்ன ஏன் பொண்ணு வயசு வந்துடுச்சு, 20 வயசு 25 வயசு ஆச்சு, என்ன திருமணம் சேர்ந்துவான் போட்டு அந்த திருமணம் என்ற விலங்கில் போய், திருமணம் குடும்பம் என்ற ஒரு விலங்கு சிறையில் ஆகப்பட்டுவேன். சிறையில் ஆகப்பட்டால் அவன் வெளியவே முடியாது. உன்பால் கருணை காட்டுவது யார்? உனக்கு கருணை காட்ட யார் இருக்கா அந்த உலகத்தில்? அப்படி ஒரு சான்றோர் கருணை காட்டாலும் உலகம் சந்தேகப்படுவான். உலகத்தில் ஒரு பெரிய என்ன, ஒரு பெரிய என்ன, அந்த பொண்ணு தனியாக போகிறது, தனித்து போக முடியாது, ஒரு ஸ்தலங்களுக்கு போக முடியாது, சான்றோர் தொடர்பு வைக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு விலங்கினா, அப்படி ஒரு விலங்கு, அப்படி ஒரு சிறை. அதனால் தான் சொல்கிறேன், பெண்கள் வந்து கேட்க வேண்டும், போதும் ஐயா எனக்கு பிறவி. பெண் பிறவி உயர்ந்த பிறவி தான், உயர்ந்த பிறவி தான் பெண் பிறவி. ஆனால் ஜென்மத்தை கிடைத்தேற்ற தடையாக இருக்குதே, நான் என்ன செஞ்சேன்? உனக்கு பாவம், போதும் எனக்கு இந்த பெண் பிறவி போதும். நீ பிறவி வந்தாலும் ஆண் பிறவியாக எடுத்து கட்ட பல பல சான்றோர்கள் தொடர்பு கொண்டு ஜென்மத்தை கிடைத்தேற்ற கருணை செய்து நான் பேசுவதனால் பெண் பிறவியை குறை சொல்வேன். உயர்ந்த பிறவி பல புண்ணியம் செய்திருக்கணும். இது பெண் பிறவி எடு, பெண் பிறவை பிற பெண் பிறவி எடுக்கிறதுக்கே புண்ணியம் செய்திருக்கணும். ஆனால் ஜென்மத்தை கிடைத்தேற்ற துணையாக இருக்குமோ? ஜென்மத்தை கிடைத்த துணை துணையாக இருக்குமோ? உன்னை விடுவார்களோ? உன் தாய் தந்தை விடுவார்களோ? நீ தனித்திருக்க நான் தொடர்பாக இருக்க விரும்பினான், உன்னை விடுவான் அவன், விடமாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.